95 ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பிரண்டன் பிரேசர் வென்றார். அவருக்கு சமூக வலைதளத்தில் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவில் ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ், த வேர், அவதார் 2, பிளாக் ஃபெயிண்டர் உகாண்டா ஃபார் எவர், RRR உள்ளிட்ட பல படங்கள் ஆஸ்கர் விருதுகளை வென்றது. இதில் தி வேல் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை பிரண்டன் பிரீசருக்கு கிடைத்தது. 1968 பிரண்டன் பிரீசர் பிறந்தார். 1990 நியூயார்க் நகரில் உள்ள நடிப்பு கல்லூரியில் நடிப்பில் பயிற்சி பெற தொடங்கினார். அதன் வழியாக ஹாலிவுட்டில் ஒரு நடிகராக தன்னை முன்னிறுத்த முடிவு செய்த பிரீசர் டாக் ஃபைட் என்னும் படத்தில் அறிமுகமானார். தொடர்ந்து 1992 வெளியான என்சினோ மீன் என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் நடித்தவருக்கு பாராட்டுகள் குவிந்தது. இதன் பின்னர் ஹாலிவுட்டில் முன்னணி நடிகராக மாறிய பிரண்டன் பிரீசர் ஸ்கூல் டைஸ், 20 பக்ஸ், சன் இன் லா, ஏங்கர் அண்ட் ஏங்கர், வித் ஹானர்ஸ், இந்த ஆர்மினாவ், தி ஸ்கவும், தி மாமி ரிட்டர்ன்ஸ், ஜேர்னி டு எண்ட் ஆஃப் தி நைட் உள்ளிட்ட 40 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் தான் 2022 தி வேல் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது பிரண்டன் பிரீசருக்கு கிடைத்துள்ளது. இந்த படத்தில் அதிக எடை கொண்ட சார்லியின் பாத்திரத்தை பிரீசர் ஏற்று நடித்தார். தனது இளம் வயது மகளுடனான உறவை மீட்டெடுக்க முயற்சிக்கும் ஆங்கில ஆசிரியராக வரும் பிரீசர் சோகம், வலி மற்றும் உயிருக்கு ஆபத்தான உடல் பருமன் ஆகியவற்றுடன் வாழும் ஒரு கதாபாத்திரத்தில் தன் உணர்வு பூர்வமான நடிப்பை வழங்கியிருந்தார். மேலும் விருதை பெற்றவுடன் பிரீசன் கண்கலங்கினார். இந்த வெற்றியின் மூலம் தனது கேரியர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் விருதின் இறுதி பட்டியலில் ஆஸ்டின் பட்லர் எல்விஸ், கொலின் ஃபேரல் த பான்ஷீஸ் ஆஃப் இனிஷரின், பிராண்டன் ஃப்ரேசர் த வேல், பால் மெஸ்கல் ஆஃப்டர் சன், பெல் நாய் லிவிங் ஆகியோரில் சிறந்த நடிகராக பிரண்டன் பிரீசர் விருது பெற்றுள்ளார். அதே சமயம் த வேல் படம் சிறந்த நடிகர், சிறந்த ஒப்பனை ஆகிய இரு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.